கிரகச் சேர்க்கை பற்றிய பலன்கள் பற்றி இப்போது பார்க்க போகிறோம். ஜாதகத்தில் யாருக்கெல்லாம் சனி, குரு, சனி, சுக்கிரன் இந்த கிரக சேர்க்கை இருக்கின்றதோ அவர்களுக்கு வாழ்க்கையில் எந்த மாதிரி பிரச்சனைகள், ஏமாற்றங்கள், கர்ம சங்கடங்கள், கஷ்டங்கள் ஏற்படும் என்பதை இந்த பதிவில் நாம் மிக தெளிவாக பார்க்கலாம். இந்த கிரக சேர்க்கை என்பது ஜாதகத்தில் 10 டிகிரி இடைவெளிக்குள் இருக்க வேண்டும். அப்போதான் இந்த பதிவில் கூறப்படுவது பொருந்தும். 10 டிகிரிக்கு மேல் இந்த கிரக சேர்க்கை ஜாதகத்தில் இருந்தால் அதற்கு இந்த சூக்ஷ்மம் பொருந்தாதுடோ 1 டோட் சனி குரு சேர்க்கை. யாருடைய ஜாதகத்தில் எல்லாம் சனி குரு சேர்க்கை இருக்கின்றதோ அவர்களுக்கு குரு பகவான் சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களிலும் பிரச்சனைகள், ஏமாற்றங்கள், கர்ம சங்கடங்கள் கண்டிப்பாக இருக்கும். அதாவது பெற்ற குழந்தைகள் மூலமாக கர்ம சங்கடங்கள், பிரச்சனைகள், ஏமாற்றங்கள், பண இழப்புகள் இவர்களுக்கு கண்டிப்பாக வாழ்க்கையில் ஏற்படும். அதே போன்று பெற்ற குழந்தைகள் மூலம் அதிகப்படியான மன உளைச்சல்கள், மன வேதனைகள் இவர்களுக்கு கண்டிப்பாக ஏற்படும். அதே போன்று பண கஷ்டங்கள், பண இழப்புகள், பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இவர்களுக்கு வாழ்க்கையில் எப்போதுமே இருக்கும். இவர்கள் கையில் என்றைக்குமே பணம் தங்காது நிற்காது. அதாவது இவர்கள் வாழ்க்கையில் சம்பாதிக்கும் பணத்தை என்றைக்குமே இவர்களால் சேமித்து வைக்க முடியாது. தேவையில்லாத விஷயங்களுக்கும் விரைய செலவுகளுக்கும் தான் இவர்கள் வாழ்க்கையில் சம்பாதிக்க கூடிய பணத்தை செலவு செய்து கொண்டிருப்பார்கள். பணம் சேமிப்பு சார்ந்த பிரச்சனைகள், மணி சேவிங் ப்ராப்ளம் இவர்களுக்கு என்றைக்கும் இருக்கும். இவர்கள் எவ்வளவு சம்பாதித்தாலும் இவர்கள் கையில் பணம் தங்காது நிற்காதுடோ. அதே போன்று இந்த சனி குரு சேர்க்கை கொண்டவர்களுக்கு கடன் பிரச்சனைகள் கண்டிப்பாக இருக்கும். இவர்கள் கடன் யாருக்காவது கொடுத்தால் அந்த பணம் இவர்களுக்கு திரும்ப வராது. அதே சமயம் இவர்கள் கடன் வாங்கினார்கள் என்றால் அவ்வளவு எளிதாக இவர்களால் வாங்கிய கடனை அடைக்க முடியாது. கடன் பிரச்சனைகள், சீட்டு, ஏலம் நகைகளை அடமானம் வைப்பது, லோன், கிரெடிட் கார்டு இது சார்ந்த விஷயங்களில் கண்டிப்பாக இவர்கள் சிக்குவார்கள். இது சார்ந்த விஷயங்களின் மூலம் தேவையில்லாத பிரச்சனைகள், ஏமாற்றங்கள் ஏற்படும். நன்றி.